ஸ்டிச்சஸ் லாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு ஆர்கானி வீடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு மேக் அ பேப்பர் பியானோ அண்ட் அ சேர். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பியானோ அண்ட் சேர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேப்பர் பியானோ செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் பியானோ செய்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் ஃபோர் ஐட்டம்ஸ் தான் தேவை. ரெண்டு A4 ஷீட், அப்புறம் ஒரு ஸ்கேல் அண்ட் பென்சில். இப்போ நம்ம வந்து எப்படி பேப்பர் பியானோ செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் பியானோ செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாகத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த A4 ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் திரும்பியும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு லைன் தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சென்டரில் இருக்க லைனில். இப்போ நீங்கள் திரும்பியும் இந்த ஹாஃபை ஃபோல்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சென்டர் லைனில் நான் காட்டியிருப்பேன். சென்டர் லைனில் இருக்கிறத இப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த லைன் வரைக்கும் கொண்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அனதர் சைடையும் நீங்கள் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு லைன் கிடைக்கும், இங்கே ஒரு லைனும் கிடைக்கும். அதை வந்து இதை மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேப்பர் எப்படி இந்த பேப்பர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈஸி ஸ்டெப் செய்யணும். இதோ இந்த பேப்பரை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் செய்யணும். அவ்வளோதான் நம்மளோட பியானோ ரெடி. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புக்குக்கு அடியில் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பியானோ ஷேப்பில் வரும். அந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னே நீங்கள் இந்த பிளேஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பியானோ ஷேப் வந்துடும். நீங்கள் வந்து இதோ இந்த இடத்த வந்து க்ளூ போட்டுக்கலாம். நீங்கள் புக்கு கடியில் வச்சாலே இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் டிசைன் போடலாம் போடலாம். நான் வந்து டிசைன் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு பென்சிலும் ஸ்கேலையும் வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். ஒரு அழகான பியானோ டிசைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு சேர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு சேர் செய்கிறதுக்கு அகெயின் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதே போல் நீங்கள் திரும்பியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதை ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு லைன் தெரியும், இதோ தெரியுது. இந்த சென்டர் லைனில் வந்து நம்ம முன்னாடியே செஞ்ச மாதிரி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அனதர் சைடும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சென்டர் லைனில் வந்து கரெக்டாக இது பிளேஸ் ஆகணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 3 லைன்ஸ் இருக்குது. 3 லைன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ண போகிறோம். இதோ இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை வந்து நம்ம இதிலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து 3 பீஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி 3 பீஸ் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த லைன் கிட்ட வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் பண்ண வரும்.
அதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதோ இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதே மாதிரி இதோ இந்த பீஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு புக்குக்கு அடியில் இதை வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் புக்குலேருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி இருக்கும்போது நீங்கள் இதோ இந்த பீஸை மட்டும் இப்படி லைட்டாக ஸ்லைட் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேர் ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் பியானோவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் டிசைன் கிடைக்கும். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த மாதிரி 3 பியானோ அண்ட் 3 சேர் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்களோட ஷோகேஸில் வச்சிங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஆர்கானிக் பியானோ அண்ட் சேர்லாம் செஞ்சு உங்க வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே டெக்கரேட்டிவா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.